So good morning students. இப்ப நம்ம பார்க்கிறது வந்து 12th business maths space 1.1 ல question number 6. We see 12th business maths. Here you are given for what values of the parameter lambda will the following system of equations have no unique solution. Unique solution fail to have no unique solution. Unique solution வந்து இல்ல. ஒரே ஒரு தீர்வு இல்லை. இனி லேம்டாவின் மதிப்பு காண்க. அது கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பின்னாண்ட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த யூஸ்வல் ஸ்டெப்ஸ் நம்ம போட்டுக்கலாம். யூஸ்வல் ஸ்டெப்ஸ் என்ன? கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை அணி சமன்பாடாக மேட்ரிக் ஈக்குவேஷனாக மாற்றணும். அதுக்கப்புறம் எக்கலன் ஃபார்ம் வந்து நம்ம கொண்டு வரணும் இல்லையா. ஸோ எக்கலன் ஃபார்ம்னா இந்த இடத்துல 0 0 0 சொல்லி மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணி வந்து எழுதிக்கலாம். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் தட் இஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணி. விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ஃபோர்த்து காலமாக நம்ம எழுதிடுறோம். இந்த இடத்துல எழுதிக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 3-1 லேம்டா தென் 1 தென் 2-1-1 இந்த 2 எடுத்து எழுதிக்கிறேன். இது இருக்கு இல்லையா, இதை அப்படியே எழுதிக்கிறோம். தென் 1-2 லேம்டா தென் -1. ஸோ விரிவுபடுத்தப்பட்ட நீ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம ஃபோர்த்து காலமாக நம்ம எழுதிட்டோம். அடுத்தது இப்படி போட்டால் என்னது ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இது நம்ம யூஸ்வலாக வந்து இந்த 1 வந்து A11 வர்ற மாதிரி வச்சுக்குவோம். A11 அப்படிங்கிற பிளேஸில் வந்து 1 இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த R3 இருக்கு இல்லையா, R3-ஐ R1-ங்கிற இடத்துக்கும் R1-ஐ R3-ங்கிற இடத்துக்கும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா. அப்போ இங்கே 1-2 -λ -1 தென் 2 இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது. இங்கே 3-1 λ 1. ஸோ இதை வந்து நம்ம மாற்றிட்டோம். அடுத்தது வந்து இந்த 2 0 ஆகணும், 3-ம் 0 ஆகணும், -1-0 மாறணும். இங்கே ஒரு நம்பர் 0 ஆகணும்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரணும், -2 வரணும் இல்லையா. அதே மாதிரி இங்கே அப்போ இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிக்கலாம், இது மட்டும்தான் 0 ஆகணும், இதெல்லாம் வந்து டோன்ட் வரி. அப்போ இதை இன்ட்டு 2 எல்லாத்தையும் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து எழுதணும். ஸோ இங்கே -2 போட்டோமா, அப்போ திஸ் இஸ் ஈக்குவல், இது வந்து எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆஸ் இட் இஸ் 1-2 -λ -1 ரைட் ஆஸ் இட் இஸ். இது 2-ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே 0 வந்துடுச்சு. இங்கே 2 × 2 = 4. இங்கே கீழே கொண்டு வர்றதுனால செப்பரேட் பண்ணுறதுனால -4. அப்போ இங்கே என்ன வரும், -3. இங்கே -2λ. அந்த -2λ எங்கே கொண்டு வரோம், கீழே கொண்டு வரோம். அப்போ 1+2λ, பிகாஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அகெயின் வி ஆர் செப்பரேட்டிங். ஸோ என்ன ஆயிரும், +2λ மாறிடும். இங்கே -2, ஆல்ரெடி ஒரு மைனஸு, செப்பரேட் பண்ணுறப்போ ஒரு மைனஸு. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், +2. அப்போ இங்கே என்ன வரும், 4 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கே 3-1 தென் லேம்டா 1. ஸோ நம்ம இங்கே என்ன எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம், இங்கே R2 என்னவோ மாறிடுச்சு. R2 அப்படிங்கிறது இங்கே வேணால் இடம் இல்லை, இங்கே எழுதிக்கிறேன். R2-ங்கிறது நம்ம என்னவோ மாற்றணும், R2-ல இருந்து R1-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணி தென் வி செப்பரேட். ஸோ R2 வந்து R2-2 R1. அதே மாதிரி இதுவும் 0 மாறணும் இல்லையா. ஸோ இது 0 மாறணும்னா எகெயின் நம்ம என்ன பண்ணணும், இதை × 3. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே × 3 × 3. ஸோ இங்கே ஈக்குவலண்ட்டு இங்கே இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படி 1-2 -λ -1 0-3 1+2λ இங்கே 4. இப்போ இது 3-ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறோம், -3. இங்கே 2 3 6 கீழே கொண்டு வரப்போ -6 தென் -3λ. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸு, ஸோ +3λ தென் -3 ஏற்கனவே ஒரு மைனஸு, இந்த இடத்துல என்ன வரும், +3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இங்கே வந்து இது 0 தென் -7 தென் 4λ தென் 4 இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ இது 0 0 மாறிடுச்சு. இப்போ இது வந்து 0 மாறணும் அப்படின்னா நோ பாசிபிலிட்டா, இதில் ஏதாவது ஆடோ செப்பரேட்டோ எது பண்ணாலுமே 0 ஆக வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா,
சப்போஸ் இங்கே ஒன்று இருக்குன்னு வை, இங்கேயும் ஒன்று இருக்குன்னு வை, அப்போ செப்பரேட் பண்ணுறப்ப என்னாயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆயிரும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வி டூ, இதை அப்படியே த்ரீ ஆரோ டிவைட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன்ட்டு ஒன் டூ மைனஸ் லாம்டா மைனஸ் ஒன். நம்ம இந்த இடத்துல எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுக்கு எழுதுல பாரு, ஆர் த்ரீக்கு வாட் இஸ் த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ ஆர் ஒன், ஆர் ஒன்னை த்ரீ ஆல் மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அடுத்தது தென் திஸ் இஸ் ஈக்குவலன் டு ஒன் டூ மைனஸ் லேம்டா மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ஒன் ப்ளஸ் டூ லேம்டா பை த்ரீ தென் ஃபோர் பை த்ரீ, அதே மாதிரி ஜீரோ மைனஸ் ஒன் ஃபோர் லேம்டா பை செவன் தென் ஃபோர் பை செவன். ஸோ வாட் இஸ் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆர் டூவை என்ன பண்ணோம், த்ரீயால் டிவைட் பண்ணோம், ஆர் த்ரீயை சிமிலர்லி வி டிவைடு பை செவன். ஸோ இந்த பார்ட் ஓவர், இதை அடிச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இப்போ இந்த ஸ்டெப்பு வந்து எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், இது ஜீரோ ஆகணும் இல்லையா, இது ஜீரோ ஆகணும் அப்படின்னா இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம், இதை செப்பரேட் பண்ணி, இதில் கொண்டு வந்து செப்பரேட் பண்ணு. இப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இந்த பக்கம் வரப்போ ப்ளஸ் ஆயிரும், ஸோ இது ஜீரோ. இந்த கால்குலேஷன் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன், இந்த டேர்மை இங்கே கொண்டு வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறோம், அதே மாதிரி இதையும் இங்கே கொண்டு வந்து செப்பரேட் பண்ணுறோம். இதனுடைய கால்குலேஷன் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். ஸோ இதுவும் இதுவும் இந்த ஆன்சர், இந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிட்டோம். இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குது, கிவன் த சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன், சொல்யூஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ கிவன் த சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நோ யூனிக் சொல்யூஷன், நாட் நோ சொல்யூஷன்னு கூட எழுதக்கூடாது, நோ யூனிக் சொல்யூஷன் அப்படிங்கிறப்போ நமக்கு மொத்தம் வந்து ஏற்கனவே நாலு கண்டிஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இது ஏற்கனவே எழுதி வச்சது, அதனால் அது அப்படியே காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ அப்படின்னா த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், ஒருங்கமைவு உடையது, இது நமக்கு தேவையில்லை. தென் த செகண்ட் ஒன் ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஒருங்கமைவு உடையது, ஒரே ஒரு தீர்வு உண்டு, தட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஒன்லி ஒன் சொல்யூஷன், இதுவும் நமக்கு தேவையில்லை. தென் தேர்ட் ஒன் ரோ ஆஃப் ஏபி ரோ ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருக்கும் பட் லெஸ் தென் என், என்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் இஜட் அதான் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு. ஸோ ஈக்குவலாக இருக்கும் பட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கணும், ரோ ஆஃப் ஏபியும் ரோ ஆஃப் ஏவும் டூ அப்படின்னு சொல்லி வரலாம். இதுவும் நமக்கு வேண்டாம், நமக்கு நாலாவது கண்டிஷன் எடுத்துட்டோம்னா ஈஸியாக போயிடும். ரோ ஆஃப் ஏபியும் ரோ ஆஃப் ஏவும் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்ததுன்னா அந்த சிஸ்டம் வந்து நமக்கு தீர்வு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ தீர்வு இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு இன்கன்சிஸ்டன்ட் அண்டு நோ சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து நோ யூனிக் சொல்யூஷன், இந்த இடத்துல நோ சொல்யூஷன். இங்கே நமக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கு, ரோ ஆஃப் ஏபியும் ரோ ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் கன்சிஸ்டன்ட், தட் இஸ் ஒருங்கமைவு உடையது. பட் நமக்கு நோ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்கனால ஃபோர்த்து கண்டிஷன் எடுத்துட்டோம்னா இந்த சம் வந்து ஈஸியாக அந்த லாம்டா வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த சிஸ்டம் ஹேஸ் நோ யூனிக் சொல்யூஷன் அப்படின்றதுனால நம்ம ரோ ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ, தட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் ஒருங்கமைவு அற்றது அண்டு நோ சொல்யூஷன், இன்கன்சிஸ்டன்ட் அண்டு நோ சொல்யூஷன். ஸோ இதுபடி எடுத்துட்டோம்னா ரோ ஆஃப் ஏபியும் ரோ ஆஃப் ஏவும் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்திங்கன்னா இது வந்து ஏ, இந்த ரவுண்டு பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இது வந்து ஏ, இது கம்ப்ளீட்டாக வந்து ரோ ஆஃப் ஏபி. அப்போ இங்கே ரோ ஆஃப் ஏபி இங்கே இது வந்து ஜஸ்ட் கான்ஸ்டன்ட், அப்போ கண்டிப்பாக ரோ ஆஃப் ஏபி என்னவாக இருக்கும் நமக்கு த்ரீ அப்படின்னு வரும். இங்கே நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்போ ரோ ஆஃப் ஏ வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், டூ தான் இருக்கணும். அப்போ இது வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், ஜீரோன்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இதை அழிச்சிட்டு இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு இருந்ததுன்னா
இந்த ரோ வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோவா? அப்போ ரோ ஆஃப் ஏ எவ்வளவு? 2 தான். ஏன்னா இது நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ, பட் இது ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ மொத்தம் ரெண்டு ரோ தான் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ வந்து 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. பட் ரோ ஆஃப் ஏபி எவ்வளோ கிடச்சிருக்குது? இது ஃபுல்லாக 1, இது 2, இது 3, 3 அப்படின்னு சொல்லி இருக்குது. இது ஜீரோவோ ஜீரோ இல்லையோ எப்படி இருந்தாலும் இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக ரோ ஆஃப் ஏபி வந்து 3. இந்த தேர்டு வரிசையில் ஒரு ஜீரோ இல்லை. இது கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருந்ததுனா தான் இங்கே 2 வரும். பட் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால இங்கே 2 வர வாய்ப்பு இல்லை. பட் இந்த ரோ ஆஃப் ஏ மட்டும் எடுக்கிறப்போ இன்கன்சிஸ்டன்ட்ங்கிற கண்டிஷன் எடுத்துகிட்டு, நோ சொல்யூஷனுங்கிற கண்டிஷன் எடுத்துகிட்டு இந்த ரோ ஆஃப் ஏ மட்டும் எடுக்கிறப்போ கண்டிப்பாக இந்த -7 -2λ/21=0 நம்மளால் பாசிபிளாக எழுத முடியும். தட் இஸ் இங்கே என்ன வரும், 2λ = -7, ஸோ λ = -7/2.